Hello viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கனடியன் லிட்ரேச்சரில் இருக்கிற த வேலி அப்படிங்கிற ட்ராமா தான். இதை யார் எழுதுனாங்கன்னா ஜோன் மேக்லியோட். இவர் ஒரு கனடியன் ரைட்டர். த வேலி ரிட்டன் பை ஜோன் மேக்லியோட், அபவுட் ஆத்தர் ஜோன் மேக்லியோட். இவர் ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு கனடியன் பிளே ரைட். இவர் எப்போ பார்ன் ஆகியிருக்காருன்னா 1954 வான்கவர் அப்படிங்கிற பிளேஸில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் பிறந்திருக்காரு. இவர் வளர்ந்தது எல்லாமே நார்த் வான்கவரில் தான். 8 இயர்ஸாக டொரண்டோ அப்படிங்கிற பிளேஸில் டார்கன் அப்படிங்கிற தியேட்டரில் பிளே ரைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி, ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அப்படின்னா, போவன் அப்படிங்கிற ஐஸ்லாண்டில் தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2004 ரைட்டிங் யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியா யூனிவர்சிட்டியில் ஒரு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அவங்க நிறைய அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க்ஸ் தான், எல்லாருமே உலகளவா தெரியப்பட்ட ஒரு ஒர்க்ஸ் தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு அவங்க நிறைய அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கவர்னர் ஜெனரல் அவார்ட், சாம்லெஸ் கனடியன் பிளே அவார்ட், 2011 செமினி வாட்ச் ப்ரைஸ் இன் தியேட்டர், இதுதான் கனடாவோட லார்ஜஸ்ட் தியேட்டர் அவார்ட். த வேலி அப்படிங்கிற ஜோன் மெக்கலியோட இந்த ட்ராமா ஒரு ஃபுல் லென்த் ட்ராமா. இந்த ட்ராமாவில் எதை பற்றி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. என்னென்னா, ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்திக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு மதர், அவனோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு மதர், அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்கள சுற்றி தான் இந்த கதை வந்து நகருது. இவங்க 4 பேருக்குமே எதிர்பாராமல் நடக்கிற, அவங்க லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட் ஒரு ரியல் லைஃப்பில் உள்ள ஒரு ஹெட்லைன் மாதிரி தான், அவங்க ரியல் லைஃப்பில் ஒரு ஹெட்லைனாக தான் இருக்குது. இவங்க 4 பேருக்குமே வாழ்க்கை அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த நாடகத்தை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. வேலி அப்படிங்கிற இந்த ட்ராமா ஒரு சட்டத்துக்கும் மனசோர்வுடைய மக்களுக்கும் இடையேயான ஒரு நிரந்தரமில்லாத ஒரு உறவை பற்றி தான் இதில் இந்த ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க. கானர் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான், ஒரு கேரக்டர். அவன் வந்து ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு, அவனுக்கு 18 இயர்ஸ், 18 வயசு ஆகுது. அவன் ரொம்பவே மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், மனசோர்வோடு இருக்கான். அவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர், அவன் ரைட்டிங்லாம் நல்லா எழுதுவான், அதே மாதிரி சூப்பர் ஸ்டோரிஸ்லாம் எழுதுவான், ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா எழுதுவான். பட் அவன் என்னென்னா, மனசோர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கான். அப்படி பாதிக்கப்படும்போது அவனுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படுது, நிறைய டிப்ரெஷனில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா, அவனோட அம்மா தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஷாரோனில் அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. அவன் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறதுனால அவன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து சந்திக்கிறான். நெக்ஸ்ட் என்னென்னா, அவன் 6 வீக்ஸுக்கு அப்புறமா அந்த ஸ்ட்ரகிள்ஸில் இருக்கும்போது, 6 வீக்ஸ்க்கு அப்புறமா அவன் யூனிவர்சிட்டியிலேருந்து தன்னோட வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வரான். டேன் மொலோனா, இவங்க யார் அப்படின்னா, இவங்க ஒரு நியூ டேடு, அதே மாதிரி இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. இவங்க தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக சுயநலமாக யோசி சிந்திக்கிறாங்க. இவங்க ஒய்ஃப் வந்து ஜானி, இவங்க ஒரு முன்னாள் அடிமைன்னு கூட சொல்லலாம், அடிமையாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஒரு நியூ மாம் நியூ டேட்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால அவங்க நியூ மாம் நியூ டேட். இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ். இவங்க ஜானி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜானி வந்து டெலிவரிக்கு அப்புறமா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா, அந்த டெலிவரிக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே மனச்சோர்வோடு இருக்காங்க. பட் டேன் மூலானா இவங்க வந்து அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. சரி, ஏதோ ஹார்மோன் சேஞ்சஸாக இருக்கும், அதனால தான் அந்த ப்ராப்ளம்னால தான் இவங்க இப்படி இருக்காங்க, மனச்சோர்வாக ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது தெரிஞ்சுமே அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, ஹார்மோன் ப்ராப்ளம் தான் அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த இதனால் ரெண்டு ஃபேமிலி எப்படி இணைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ட்ராமா சொல்லியிருக்காங்க. கானர் அவனோட எரட்டிக் பிஹேவியர்னால வான்கூவர் ஸ்கைட்டரின் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. அவங்க அழிச்சதுனால டான் வந்து ரெஸ்பான்சிபிளை எடுத்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணவும் டீன்ஜாவும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தாடை வந்து உடஞ்சி போயிடுது. டீன்ஸுக்கு வந்து அவங்களோட தாடை உடஞ்சிருது. அப்படி இருக்கும்போது போலீஸ் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களோட மிருகத்தனத்தை காட்டுறாங்களா, இல்லை மக்களுக்கு சுயநலமாக பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. ஷாரோன் வந்து எதுவுமே பேசலை, அவங்களுக்கு எந்த கேட்குறதுக்கு எந்த கேள்வியுமே கிடையாது. பட் அவங்க என்ன போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, டேனை வந்து ஒரு
இர்ரெஸ்பான்சிபிள் போலீஸாக போர்ட்ரேட் பண்ணிடுறாங்க மீடியாவுக்கு முன்னாடி. பட் டான் வந்து எதுவுமே பேச முடியல, அவங்க வந்து சைலண்ட்டாக தான் இருக்காங்க, அவங்களோட ஸ்டோரி அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்து அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க எதுவுமே மீடியாவுக்கு முன்னாடி அவங்க பேசலை. ஸோ மக்களுக்கு வந்து இவங்க ஆபத்தை ஏற்படுத்துகிறாங்களா, இந்த சட்டம் வந்து மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணிடுறாங்க. மனநோய் அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்னாடியும் சரி பெற்றோர்களுக்கும் சரி, மனநோய் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான செயல், மனநோய் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு மையப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவங்க வாழ்க்கையில் நடந்த ரியல் ஹெட்லைனாக இந்த ட்ராமாவில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி த வேலி அப்படிங்கிற இந்த ட்ராமா 2013 மேத்தா கோஹன் தியேட்டர் அண்ட் டியூரிங் அல்ஃபட்டா தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இன் நேஷனல் ப்ரே ரைட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் நியூ பிளேஸ் இன் கேல்கரி, கேல்கரியில் தான் இந்த ட்ராமாவை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த நாடு முழுவதுமே இருக்கிற தொழிற்கூடங்கள் அப்புறம் சமூக ஊடகங்கள் மூலமாக பரவலாக இந்த நாடகம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடகம் அந்த நாட்டில் இருக்கிற ஃபுல்லாக அந்த மனநல பிரச்சனைகள் அப்புறம் போலீஸ் இவங்கள பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. மனநலம் அப்புறம் போலீஸ் எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக பற்றி இதில் சொல்லி வந்திருப்பாங்க. மனநலம், போலீஸ் வன்முறை, மனநலத்தால் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் போலீஸ் வன்முறை எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த ட்ராமாவில் முழுசாக விவரித்து சொல்லியிருப்பாங்க. இதோடு இந்த ட்ராமா முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.